வணக்கம். நான் உங்கள் ஓவிய நம்பிராஜா. நம்பிராஜா கிரியேட்டிவிட்டி ஆர்ட் ஒர்க்குங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை ரெகுலராகவே நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஸோ அதே போல் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கமாண்டில் வந்து வரைய சொன்னால், ஒரு ஸ்டூடெண்ட் வரைய சொன்னால் பண்ணலாம், வேன், அதாவது பேசிக்காக எப்படி சார் வேன் வரையலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அவருடைய அந்த ஆசைக்காக நம்ம வந்து இந்த வேனை எப்படி பேசிக்காக ஈஸியாக வரையலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, டுடே நம்ம வந்து ஒரு வேன் எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். ஒரு பேசிக்காக ஒரு வேன் வரையிறதுக்கு அது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வாங்கியது, அது மூவபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, நகரும் வந்து பொருட்கள். இதை எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பொருளை வரையிறதுக்கு முன்னாடி இந்த பொருள் எந்த ஆங்கிள் இருக்குது, அதாவது நேராக இருக்கா இல்லை கிராஸாக நின்று பார்க்குறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நம்ம கிராஸாக ஒரு வேனை நின்று பார்த்து அதை வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ ஈஸியாக வரையலாங்கிறத பாருங்கள். முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வரையிறதுக்கு எப்போ வரைஞ்சி வரைய எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கோடு அப்படி போட்டுருவோம். இதில் ஒரு புள்ளி முகப்பு தோற்றத்தை வந்து இதில் வரைக்கும் முன்னாடி இந்த புள்ளி வரைஞ்சதுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கோங்களா, அது ஒரு புள்ளி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு செங்குத்து கோடு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடு வந்து இந்த கோட்டுக்கு பக்கத்தில் வண்டியுடைய சக்கரம் இருக்கும், அதாவது இந்த டயர் சொல்லுவாங்க அப்படின்னா இருக்கும். டயர் வந்து நம்ம ஓவராக தான் வரையணும், சர்க்கிளாக வரைய முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கிராஸை நின்று பார்க்குறப்போ இது ஓவராக தான் தெரியும். ஃப்ளாட் கோடு கிடத்தினா இப்படி கிராஸாக ஒரு கோடு இப்படி உள்ள போகிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிட்டோம். நீங்கள் ரொம்ப உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ அதை சரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் இந்த கிட்ட கவர் பண்ணும்போது இந்த அளவுக்கு உள்ள போகிறப்போ இந்த அளவுக்கு உள்ள போகிற இந்த கேப் இருக்கும், அதாவது இங்கே இதுலேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தான் உங்களுக்கு கேப் இருக்குது, அதை பார்க்கணும். அப்புறம் இன்னொரு ஓவர் இது பின்னாடி இருக்க பிள்ளைங்க, அதாவது முன்னாடி இருக்கிற டயரை காட்டிலும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கணும் கூடாது, ரொம்ப சமாளாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் ஆயிடக்கூடாது, அது என்ன தப்பு சரிங்களா. பேசிக்காக டயர் வரைஞ்சிடும். அப்போ இந்த வேனுடைய இது வந்து எதுக்காக போட்டிருப்போன்னா, இந்த கோணத்தை காட்டுறதுக்காக, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை காட்டுறது. இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னால் என்னங்கிறத சொல்லி தருவோம் உங்களுக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கோடு வந்து சொல்லுவோம், பார்த்தீங்கன்னா இங்கே அகலமாக இருக்கும், இங்கே சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு பார்த்துக்குவோம். அப்படி சொல்லுவோம்னா கரெக்ட், இதோடைய தொடர்ச்சி தான் இந்த கோடு. வேனுடைய சைடு இங்கே உள்ள போகும், இந்த இடமும் சுருங்கி தான் போகும் இந்த மாதிரி. ஏன்னா இங்கே இருக்கிற அகலத்தை விட இங்கே சுருங்கியிருக்க காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருந்து நம்ம பார்க்குறோம், நம்ம பார்க்குற இடம் இது தான். அப்போ இது நமக்கு பக்கத்தில் இருக்கும், இது கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் சுருங்கி தெரியும் நம்ம பார்வைக்கு. ஆனால் இது வந்து இதே இங்கே என்ன அளவு இருக்கோ அதான் இங்கேயும் இருக்கும், பட் நம்ம கண்களுக்கு அப்படி தெரியும். அது பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ங்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கு தெரியும் நான் புரிய வைப்பேன். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வேனுடைய சைடு வியூ ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வேனுடைய அந்த அதே மாதிரி இந்த இடமும் இங்கே பெருசாகி இங்கே சுருசுஸ் ஆகும், இது வந்து ஜன்னல் பகுதி, அதாவது கண்ணாடி இருக்கும் பார்த்திங்களா அந்த பகுதி.
ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் ஸ்பீடாக பண்ணணுங்கிறதுக்காக ஸ்கேல் யூஸ் பண்ணல, அதை சார் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க, யூஸ் பண்ணுங்கள். இதுவும் இப்படி உள்ளே போகும், அதாவது இது இந்த கோணம் எப்படி உள்ளே போகுதோ அதே மாதிரி இந்த இதுவும் உள்ளே போகும், இது உள்ளே வரணும், இது உள்ள உள்ளடங்கி வரணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சின்ன வித்தியாசம் தான். முன்னாடி இருக்கிற மிரர் ஃப்ரெண்ட் வியூ இது, இதில் லைட்லாம் நம்ம வந்து வரையணும், அது ஓவராக தான் இருக்கும், ரைட் சைட்டில் தானே சார் இருக்கும் அப்படின்னு நம்பாது. அது ஏன்னா இது வந்து சைட் வியூ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைட் வியூ ஓவல் தான் மேக்ஸிமம் தெரியும், ஓவராக தான் தெரியும். ஹெட்லைட்ஸ் வந்து ஓவலாக தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் தான் நிறைய பேர் குழப்பம், இந்த நம்ம வந்து இந்த மாதிரி சைடுக்கு வரையும்போது நிறைய பேர் ஓவல் போடுறது மேலே சர்க்கிள் போட்டு வச்சுருவீங்க, அதில் தான் படமே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கே வித்தியாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஒரு வோல்ஸ் வாகன் வேன் மாதிரி தான் நான் வரையுங்க, சும்மா ஏதோ ஒரு இது போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச இதை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அப்புறம் மேலே மேல இந்த பகுதி உள்ளது, ஸோ சைட் வியூ ஓரளவு உங்களுக்கு மேனுடைய வியூ கிடைச்சிருச்சு. பகுதியிலேயே டயர் வந்து அந்த பக்கம் உள்ள டயர் வந்து எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். அது எப்படி சார் எப்படி தெரியுது அப்படின்னா சைடு வியூ ஒன்று தான், அதில் வந்து நகண்டு தான் தெரியும், ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது எங்கே இந்த டயருடைய இந்த அகலம் எப்படி தெரியும். அதே மாதிரி இதோடைய அகலம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், முதல்ல இந்த டயரோட அகலத்தை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ஏன்னா எந்த காரும் உங்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்குது. எங்கெங்கே அந்த டயர்லாம் வைக்கணுங்கிறது தெரிஞ்சவங்க, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த கோணத்துலேயே இது போகும், என்ன இந்த கோணத்துலேயே இது போகும் பார்த்தீங்கன்னா, இதுவும் சுருங்கி பார்த்தீங்கன்னா இப்படி சுருங்கி போகும் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் ஒரு சைடு வியூ, வேனோட சைடு வியூ இந்த மெத்தடில் நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். இதெல்லாம் மிரர் அது தெரியுங்கிறது தான் ஈஸி போட போட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு வேன் எப்படி வரையலாம்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருக்கீங்க, ஸோ வேன் எப்படி ஈஸியாக வரையணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வரைஞ்சி பாருங்கள், வரையும் போது வரக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்போம்.